இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கிங்கிற நாடு ஐசிசி வரைக்கும் போய் கால் பதிச்சிருக்கு. அந்த வழக்கினுடைய தற்போதைய கண்டிஷன் என்ன? பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு இந்தியா ஆதரிக்குதா இல்லை இஸ்ரேல் நாடு ஆதரிக்குதா? ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை வீடியோவோட பார்க்க போகிறோம். ஜோர்டான் அப்படிங்கிற கண்ட்ரி, அந்த நாட்டுக்குள்ள ஹமாஸுடைய படைகள் நுழைய போகுதா? இதென்ன வந்து எல்லாரும் தங்கிட்டு போகிறதுக்கு இதென்ன ஹோட்டலா அப்படின்னு கேட்ட நபர் யார்? அவர் என்ன சொல்லியிருக்காரு? இதை கேட்ட ஹமாஸ் திருப்பி கொடுத்த பதில் என்ன? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நாடை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. துருக்கி அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டகன் 80% மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வகிக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட நாடு தொடர்ந்து 16 ஆண்டுகளாகும் இந்த பாலஸ்தீனத்தை கட்டமைப்பதற்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சா கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு வந்து முன்னுரிமை கொடுத்து மக்களுக்காக களமிறங்கியவர் தான் எர்டகன். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, நேட்டோவில் அங்கத்தினராக இருந்தால் கூட 32 நாடுகள் பட்டியலில் அவரும் ஒரு அங்கத்தினராக இருக்கார். அப்படி இருந்தால் கூட அமெரிக்காவிடமிருந்து F-35 உள்ளிட்ட ஜெட் விமானங்களை வாங்கி வச்சுக்கிட்டு கூட மக்களை பாதுகாத்துக்கிட்டே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா தொடுத்துக்கிட்டுக்கூடிய வழக்கில் என்னையும் இணைச்சிக்கோங்க, நானும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆதாரங்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன், வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்கிறேன், நான் சாட்சியாக களமிறங்குகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஐசிசி அடுத்ததாக நெதன்யாவுக்கு சிறைச்சேதம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பெரும் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும், நெதன்யாகுவை கைது செய்ய முடியாது. ஆனாலும் இந்த விளையாட்டு எதற்காக நடக்கிறது அப்படின்னு கேட்டால், கூடுதலான ஆயுதங்களும் கூடுதலான பண உதவியும் அமெரிக்காவிடமிருந்து கிடைக்கும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு களமிறங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று தான் துருக்கிங்கிற நாடு. நம்ம இந்தியா மட்டும் என்ன பெரிய லட்சணமா என்ன? ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நம்ம, அதில் நம்ம பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பாலஸ்தீனா அந்த நாடு வேணும், இஸ்ரேலா அந்த நாடு வேணும், எப்பா நீ யார் பக்கம் நிற்கிற, ரெண்டு பேர் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாராவது ஒரு பக்கம் நிற்கணும்லப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் தராசோட நடுவுள்ளு மாதிரி எந்த பக்கமும் ஜாய மாட்டேன், இந்த பக்கமும் போக மாட்டேன், அந்த பக்கமும் போக மாட்டேன், இந்த பக்கமும் தப்பு சொல்ல மாட்டேன், இந்த பக்கமும் தப்பு சொல்ல மாட்டேன், இந்த பக்கமும் சரின்னு சொல்ல மாட்டேன், இந்த பக்கமும் சரின்னு சொல்ல மாட்டேன், நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் நான் தான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஃபோர் மை ஃபைனல் பாயிண்ட், மை லீடர்ஷிப் ஹஸ் ரிப்பீட்டட்லி எம்ஃபசைஸ் தட் ஓன்லி அ 2-ஸ்டேட் சொல்யூஷன் achieved through direct and meaningful negotiations between both sides on final status issues will deliver an enduring peace. நெதன்யாகு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து ஹமாஸோட போர் புரிய மட்டும்தான் விரும்புகிறாரு, பிணை கைதிகளை விடுதலை செய்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ஹமாஸினுடைய முக்கியமான நபர்கள் அபூபைடா உள்ளிட்ட நபர்கள்லாம் பேசியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, பிணைய கைதிகளை நாங்கள் பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் தான் ஏன் சோறு போட்டு அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், இஸ்ரேல் வந்து அவங்கள கொலை செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட இஸ்ரேலிய மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வேறு என்ன செய்ய முடியும் பாவம்? த க்ரூஸ் மிசைல் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி ஈராக்கு புதிதாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. என்னப்பா ஈராக்கும் புதுசாக உள்ளே வந்துருச்சு, முன்னாடி ஈரான் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. அது மட்டும் இல்லை, ஆனால் சிரியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கட்டும், ஈராக்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாம் ஈரான் பேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மீது தாக்குதல் நடத்துறது வழக்கம்தான் இஸ்ரேல். அந்த அடிப்படையில் இப்போது ஈராக் வந்து அமெரிக்காவினுடைய துருப்புகள் எல்லாத்தையும் வெளியேற சொல்லிச்சு. இதன் காரணமாக அமெரிக்க துருப்புகள் ஈராக்கில் சிரியாவினுடைய எல்லைப்பகுதியில் சில தாக்குதல்லாம் நடத்துனாங்க, அதை ஈராக்கை பயமுறுத்துறதுக்காக. ஆனால் இப்போ ஈராக்கு டைரெக்டாக இஸ்ரேல் மீதையே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து உலகம் முழுவதும் பேசுபவர்களாக மாறியிருக்கு. பழைய ஈராக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சதாம் ஹுசேன்ங்கிற ஒரு மனுஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்டவருடைய மீள் வருகை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மறுபடி நடந்தது அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல அசைக்க முடியாத நபர்களாக வளம் வரக்கூடியவர்கள் ஈராக்கு ஈரான் தான், இந்த ரெண்டு நாடு தான். அவங்கள அசைச்சு பார்க்கறதுக்கு உலகத்தில் வேற யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிரும். தலைவர்கள் இருக்கிறதுனால தான் அந்த நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ முடியும். தலைவர்கள் இல்லாமல் இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் பாலஸ்தீன மக்கள் மாதிரி தான் அவதிப்பட்டு அகதிகளாக வேறு ஒரு இடத்தை நோக்கி ஓட வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஹமாஸு நம்ம அமெரிக்கா துருப்புகள் வந்து காசாவினுடைய ஏரியாக்களில் கப்பல் கட்டக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கப்பல் துறைமுகம் கட்டக்கூடிய வேலையை.
அதன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை கிளப்பி விட்டாங்க. உடனே ஹமாஸ் சைட்லேருந்து ஒரே பதில் தான், அப்படி நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னா நாங்கள் தான் அதை சொல்லணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு அமெரிக்க துருப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு ஹமாஸிடம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸ் ஜோர்டானுக்கு மூவ் ஆகுதான்ப்பா, கத்தாரை விட்டு ரிலீவ் ஆகிடுச்சான் அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லாம் வந்து இதை பெரிய அளவில் செய்தி ஆக்கியிருந்தாங்க. ஹமாஸ் வந்து கத்தாரை விட்டு வெளியேறிட்டாங்க, இப்போ அடுத்து அவங்க போகக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. துருக்கியை தான் செகண்ட் சாய்ஸாக கொடுத்தாங்க. துருக்கி இப்போது வந்து அந்த இடத்துல வந்து ஹமாஸ் இருப்போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஜோர்டான்ட்ட மூவ் பண்ணியிருக்காங்க. ஜோர்டான் மன்னர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இதில் ரொம்ப காமெடியான விஷயம். நாங்கள் ஒன்று ஹோட்டலில் வச்சு நடத்தலை எல்லோரும் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு, அதனால் ஹமாஸ் மறுபடியும் இந்த இடத்துல வந்து கால் புதைக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு. ஜோர்டான் முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய அடிமை, அமெரிக்காவினுடைய அடிமை, அவங்க எப்படி ஹமாஸுக்கு புகலிடம் கொடுப்பாங்க? ரெண்டாவது, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே இவ்வளோ பேசுகிறோம், ஹமாஸ் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களா? ஸோ இது ஒரு விதமான திரிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஹமாஸுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க மேற்குலக நாடுகள். அதையத்தான் உலகத்துக்கும் செய்தியாகவும் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இவ்வளவு நாள் நம்ம நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களால் எளிமையால் புரிஞ்சுக்க முடியும். ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு 25 பயணிகளை பிடிச்சி வச்சிருந்துச்சுல ஈரான், அது இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் கப்பலையே நீதிமன்ற காவலில் வச்சுருக்கோம். ஏப்பா, கப்பலை வந்து நடுக்காட்டுக்குள்ளவையா வச்சுருக்கீங்க, கடலுக்குள்ளே தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், அந்த கப்பலுக்குள்ளேயே வந்து நீதிமன்றங்கள் வந்து இருக்குது. அந்த நீதிமன்றங்களில் நீதிபதிகள் வந்து இந்த கப்பலை பற்றி சில விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு லேடியை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு 17 இந்தியர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க, அவர்களிடத்துலையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இஸ்ரேல் பேஸில் இருக்கக்கூடிய கப்பல் அப்படிங்கிறதுனால அது வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுவதுமாக இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ தான் ஈரான் சொல்லியிருக்காங்க. அல்கசாம் அண்ட் அல்குட்ஸ் படைப்பிரிவினர் தொடர்ந்து நடத்தக்கூடிய அட்டாக் அப்படிங்கிற காரணமாக இஸ்ரேலில் பெரும்பகுதி சேதமடைந்திருக்குங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அயன்டோமினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதனுடைய திறன் அப்படிங்கிறது 80% குறைஞ்சிருக்கு, 20% வந்து வலுவிழந்துருச்சு அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய 20% ஆயுதத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. 80% ஆயுதங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதே உலக நாடுகளுக்கு தெரியாது. எங்ககிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஷோ பண்ணி காமிக்கவும் விரும்பலை. அது எப்போ நாங்கள் எடுத்து ஆயுதங்களை பயன்படுத்தணுமோ அப்போ தெரியும் உலக நாடுகளுக்கு. அதை எதிர்த்து தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறதையும் அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலான ஒரு செய்தி தான். இவ்வளோ விஷயங்கள் தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் ஹமாஸினுடைய போர் எப்போ முடிவுக்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசியாக இந்த போரில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதற்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ மக்கள் கொண்டுட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளை வேற ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க, உணவு இல்லை, தண்ணி இல்லை, அந்த மக்களை வாட்டி விதைக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு கடைசியில் என்ன நடக்கும்? கிட்டத்தட்ட 200 நாட்களாக நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன, இதில் என்ன மாதிரியான ஃபைனல் சொல்யூஷன் என்னவாக இருக்கும், எவ்வளவு இழப்புகள் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.